இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு. பட் மியூசிக் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சூஸ் பண்ணது நான் மட்டும்தான். டீ கடை, எந்த டீ கடையில எல்லாம் நல்ல பாட்டு போடுவாங்கன்னு தேடி தேடி வேணும்ட்டே அந்த தெருவுக்கு கடைக்கு வேண்டுமோ வேண்டாமோ ஒரு பொட்டு கடை வாங்கணும், தேங்காய் வாங்கணும்னு சாக்கு சொல்லிட்டு போய் நிக்கிறது உண்மையாவே அன்ரியல்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? ஏன்னா இது நம்ம கதையிலயும் வந்து ஃபிக்ஷன்ல மட்டுமே இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நம்ம கேள்விப்பட முடியும். சில சில இசையமைப்பாளர்கள் இங்க பல பேருக்கு தெரியவே இல்லை. ஸ்ரீராமச்சந்திரனா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ராஜேஸ்வர் ராவ்னா யாரு, என்ன பண்ணிருக்காரு? ராஜேஸ்வர் ராவ் சாரும் கண்டசாலாவும் சேர்ந்து பண்ணதுதான் விஷயமா, இது பல பேருக்கு தெரியாது. கண்டசாலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரேமான் சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், ராஜா சாருடைய மெலடி இருக்கணும், எம்எஸ்வி சாருடைய ஸ்வீட்னஸ் இருக்கணும், எல்லாத்தையும் கலந்தார். இந்த இந்த எவல்யூஷன் ஸ்டாப் ஆயிடக்கூடாது, எவல்யூஷன் போயிட்டே இருக்கணும், அதுதான் வளர்ச்சி.